ரோசா ரோசா எங்கம்மா இருக்க? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு பையனுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டமா. வாமா, ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு காபி தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க, இதோ கிச்சன்ல தான் இருக்கேன், நான் இந்த எடுத்துட்டு வாறேன். சரிதா, வா வா. இந்தாங்க காஃபி குடிங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க பாக்க. குடிங்க, குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மேற்கொண்டு விவரத்தை சொல்லுங்க. காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு ரோசா, இப்பதான் கலப்பெல்லாம் போச்சு, நல்லா அருமையா போட்டிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், காஃபில நல்லதா இருக்கும், போட்டது இந்த ரோஜா வச்சேன். என் பேரு ரோசா இல்ல, ரோஜா. என் அம்மா அப்பா எனக்கு அழகா ரோஜான்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா நீங்க ரோசா ரோசான்னு இன்னும் பட்டிக்காட்டா கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருக்கீங்களே. கல்யாணம் ஆகி நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 6 வயசுல பையனே இருக்கான். இப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தானே ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. 4 வயசுல பாப்பா இருக்கா. இன்னும் நீங்க என் பேரை சரியா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு தான் ஸ்கூல் அட்மிஷன் போடணும் போல இருக்கு. ரொம்ப அவசியமா ரோசா ரோஜான்னு பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டேன். இந்த மாசத்துல இருந்து நம்ம எப்பவும் போல 15 தேதிக்கு மேல அவனை கூட்டிட்டு போய் விடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டாங்க. அவனை நீ தான் தயார்படுத்தணும், அவன் ஸ்கூலுக்கு அடம் பிடிக்காம போகணும், நீ தான் அந்த பொறுப்பை பாத்துக்கணுமா. யாருக்குமா ஸ்கூலுக்கு இப்ப போனோம், நாளா ஸ்கூல்லாம் போக மாட்டேன். எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? இனி தங்கச்சி பாப்பாவே ஸ்கூலுக்கு போன, நான் அதுக்குள்ள ஸ்கூல் போனோம்னு சொல்றீங்க? நாளா ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், கொரோனா பிடிச்சி இருத்துக்கும். அப்படின்னா சொல்லக்கூடாது டாக்கண்ணா, நீ ஸ்கூல் போய் நல்லா படிச்சு பெரிய ஆகணும்ல, நீயும் 4 பேர் மாதிரி ஆபீஸ்க்குலாம் போய் வேலை செய்யணும்ல, அதுக்கு நீ ஸ்கூல் போனோம் டாக்கண்ணா. போய் தான் ஆகணும்டா சுரேஷ், வேற வழியே இல்ல. 6 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ வீட்டுல இருந்துகிட்டு சொப்பு சாமான் விளையாடணும்னு எதிர்பார்க்காத. ஒழுங்கா புக்கு பைய தூக்கிட்டு ஸ்கூலுக்கு ஓடு, படி, பெரிய ஆள் ஆகணும். என்ன போக மாட்டேன்னு சொல்லாத, போகணும், போய்தான் ஆகணும். நிம்மதியா ஒரு குழந்தைய வீட்டுல விளையாட விட மாட்டாங்களே, உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டா வீட்டுல அவன் ஒருக்கு தின்னுட்டு இருப்பானே, அது எப்படி விட்டுறது? விட்டுவனா நானு? யாரு சுரேஷ் ஆச்சே, சும்மா சுரவதி மாதிரி சுரட்டி சுரட்டி அடிக்க மாட்டேன். என்னடா சுரேஷு முணுமுணுப்பு, ரொம்ப முணுமுணுக்காத, போயிட்டான் ஆகணும், வீட்டுக்கு மூத்த பையன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல, ஒழுங்கா போற. உனக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு தங்கச்சி பாப்பா நிம்மியும் வருவா, புரியுதா? அம்மா, நானா மா சுளுக்கு பாப்பறேன்? ஏய் ஜாலி ஜாலி, நானு சுளுக்கு பாவே. அங்க போய் நான் புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிப்பேன், படம் வரைவேன், இங்கிலீஷ்ல பேசுவேனேமா. ஜாலி ஜாலி, எப்பமா என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு பாப்பறேன்? பாத்தியாடா சுரேஷ, மினி எவ்வளவு அழகா ஸ்கூலுன்னு இப்பவே கிளம்ப ரெடி ஆயிட்ட. ஆனா நீ, நான் இன்னும் சின்ன பையன், பெரிய பையன், இன்னும் குட்டி பையன், குழந்த பையன்ட்டு சாக்கு சொல்லிட்டு இருக்க. நல்லா இருக்கா? அவளை பார்த்தாச்சும் கத்துக்கோடா. நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, நான் போவே மாட்டேன். தங்கச்சி பாப்பா மினி வந்தாதான் நான் போவேன். நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போகவே மாட்டேன். அடப்பாவி, நீ இப்படி போக மாட்டேன் போக மாட்டேன் அடம்பிடிச்சா நீ ஏரோப்ளேன் ஓட்டணும்னு சொல்ற. ஓட் ஏரோப்ளேன் ஓட்டணும்னா நீ படிச்சாதானே முடியும். அப்ப நீ படிக்க போ, அப்பதான் உன்னால ஏரோப்ளேன்லாம் ஓட முடியும். என்ன புரியுதா? அம்மா, எனக்கு ஏரோப்ளேன் ஓட்டுறது ரொம்ப நாள் கனவு, நான் இத செய்வேன். அதுக்கு நான் படிச்சாதான் ஏரோப்ளேன் ஓட்ட முடியும்னா நிச்சயமா நான் படிப்பேம்மா, கண்டிப்பா படிப்பேன். நான் படிக்கிறது இல்லாம தங்கச்சி பாப்பா ஸ்கூலுக்கு வந்தாலும் அவளுக்கும் நான் சொல்லி கொடுப்பேம்மா. ஏ ஜாலி ஜாலி, அண்ணா ஸ்கூலுக்கு போக போறானே, எனக்கு பாடம் சொல்லி தருவானே. ஜாலி ஜாலி, அம்மா இப்ப நான் விளையாட போறேன், பாய். மா, நானும் வெளியில கிளம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, நானும் போய் அவங்களோட கிரிக்கெட் விளையாடப்றேன். ஓகேம்மா, நான் நீ சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு வந்து போவேன். சரிம்மா ரோசா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க, அதுக்கப்புறமா நைட்டு டிஃபன் செஞ்சோடனே என்ன வந்து எழுப்பு, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா உடம்பு நல்லா இருக்கும். சரிங்க, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துங்க, நான் டிஃபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து எழுப்புறேன், வந்து சாப்பிடுங்க. ஓகே சரி, நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல படிப்புங்கிறது ரொம்ப அவசியங்க. படிச்சாதான் நம்மளோட வாழ்க்கையும் வாழ முடியும், நம்மளோட அடுத்த தலைமுறையும் வாழ வைக்க முடியும். இது போல குழந்தைங்க அடம்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கும், அதை சொல்லி நாம அவங்களோட கவனத்தை படிப்பு மேல செலுத்த வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்து வேறொரு பதிவுல சந்திக்கிறேன், பாய்.